ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் கிச்சன். டுடே நம்ம சமைக்க போகிற டிஷ் கறிக்கோளா. வாங்க எப்படி சமைக்கலாம் என்று பார்க்கலாம். இப்போ மட்டன் கோலாக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன். நான் மல்லியையும் சேர்த்து நான் மிளகாயோடு அரைச்சிருக்கிறதுனால மிளகாய் மல்லி சேர்ந்தாப்புல 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், நைஸ் உப்பு தேவையான அளவு, பட்டை 1 இன்ச் அளவு, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கசகசா 1 ஸ்பூன், கொத்தமல்லி இலை, கருகப்பிலை வேணுங்கிற அளவு, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், இஞ்சி 1 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு பொடி பண்ணனால 15-20 பூடு கிட்டே இருக்குது. பெரிய பூடனா 10 பூடு போதும். சின்ன வெங்காயம் 7 வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் 1/4 கப், பொட்டுக்கடலை மாவு 75 கிராம் மிக்சியில் நைஸாக அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன் கோலாக்கு கொத்துக்கறி 1/4 கிலோ. ஆமாம், வாங்கையிலே நம்ம ரொம்ப கொழுப்பு இல்லாமல் கெட்டி கறியாக பார்த்து வாங்கணும். ஆமாம், அங்கே கொத்தி வாங்கிடலாம். இப்போ வாங்க சமைக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும். பேன் ஹீட் ஆகிடுச்சு, ஹீட் ஆகவும் மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொத்துக்கறியை இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமலே நம்ம அதை வதக்கி எடுக்கணும். ஆமாம், இப்போ இதில் உள்ள தண்ணியே வேகிறதுக்கு சரியான அளவாக இருக்கும், அதனால் தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ இதில் உள்ள தண்ணியே போதுமான அளவு தண்ணி இதை ஊற்ற வேணாம், இது நல்லா ட்ரை ஆகணும். இப்போ ட்ரை ஆயிடுச்சு, மட்டன் வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை தனியாக ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன், அரைச்சி வச்ச மட்டன். பொரிகடலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மட்டன், பொரிகடலை பவுடர், மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பவுலில் மாற்றிட்டு ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கறிக்கோளாக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன், மொத்தம் 15 உருண்டை வந்திருக்கு. ஆமாம், இப்போ இந்த மாதிரி பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு, நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகவும் அடுப்பை ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்ச மட்டன் கோலாவை தனித்தனியாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கலர் மாறும், மாறும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு. பாலும் நல்லா சேஃபாக வந்திருக்கு, சாஃப்டாக இருக்கும். இப்போ மட்டன் கோலா தயாராகிடுச்சு, கிறிஸ்பியாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.